வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாக்குறது கேக்குறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கிஸ். உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறது ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம சேனல் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேட்மேன் டாம் சீரீஸ்ல இருக்கோம். சோ ஏற்கனவே இஷ்யூ 1 and 2 வீடியோஸ் போட்டாச்சு, மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சோ இன்னைக்கு நம்ம பேட்மேன் டாம்டோட கன்க்ளூஷன், அதாவது இஷ்யூ 3 பார்க்க போறோம். சோ போன இஷ்யூ என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பேட்மேனும் ஜான் கான்ஸ்டன்டினும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மர்மத்தை தீர்த்துட்டு இருந்தாங்க. ஜோக்கர் எப்படி செத்தான், பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னமோ நடக்கும். கேவரன் கிளப்புக்குள்ளே போவாங்க, அங்கே ஏட்ரிகனோட சண்டை போடுவாங்க, கடைசியில் ஹார்லி குயின் பார்த்தீங்கன்னா ஜோக்கராக வந்திருப்பாங்க. ஸோ நம்ம பேட்மேன் கடைசியில் ஹார்லி குயினே கழுத்து எந்திரிச்சு கொண்டுருவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்சாண்ட்ரஸோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ உண்மையாலே நம்ம பேட்மேன் தான் ஒரு ஜோக்கரை கொண்டிருப்பாரா, இல்லை வேற ஏதாவது நடந்துட்டுருக்கா? ஸோ எல்லாத்தையுமே இந்த இஷ்யூவில் தெரிஞ்சுப்போம். வாங்க இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறாரு. அவர் முழிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு அவருக்கு சுத்தமாக புரியல. எல்லா பக்கமும் தள்ளி பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பூமி கட்டியில் ஆழமாக புதஞ்சிருக்கிறாரு. எப்படியா அந்த மொத்த பெட்டியும் உடச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு, பட் முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி கீழே திடீர்னு ஒரு பெரிய ரூட் மாதிரி ஒன்று வருது, வந்து நம்ம பேட்மேன் அப்படியே வெளில தூக்கிட்டு வந்து போகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வான்திங் தான். ஸோ ஸ்வான்திங் யாருன்னு தெரிலன்னா கமெண்ட்டில் கேளுங்கண்ணா, இன்னொரு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்வான்திங்கை பார்த்து காப்பாற்றிட்டே நீ என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுமாதிரி நம்ம ஸ்வான்திங் பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு டார்க்காக இருக்குது, இங்கே நிறையா இருட்டான ஆதிக்கங்கள் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜான் கான்ஸ்டைன் உட்காந்துருக்காரு. ஸோ நான் இவ்வளோ நேரம் இந்த கேவலமான மொக்க டைலாக தான் கேட்டுட்டு இருந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கும் போட்டிருக்கிறாரு. சுற்றி இந்த இடமே ஒரே ஃபங்கஸாக இருக்கே அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி மேன் திங்க்கும் நம்ம ஜான் கான்ஸ்டைனுக்கும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. நம்ம பேட்மேன் திடீர்னு பார்த்துட்டு நீ ஒரு திருட்டு பய, இவனோட இனிமேல் நான் போகவே கூடாது, இவன் கூட எங்கே போனாலும் எனக்கு ஒரே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்கிறாரு. ஏய் ஏன்யா, தெரியாமல் பெல்ட்டை எடுத்துட்டேன், நீ என்ன அந்த ஹார்லி குயினோட சண்டை போட்டுகிட்டே இருந்தா, ஸோ அந்த கேப்பில் நான் எடுத்துட்டேன், நல்ல ஒரு ஃபேன்சி சிகரெட் வைக்கிற ஒரு பேக்கெட்லாம் வர வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஸ்வாம்திங் பார்த்திங்கன்னா இவனை நம்பவே நம்பாத, இவெல்லாம் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஜான் கான்ஸ்டன் பார்த்திங்கன்னா ஏய் நான் ஃப்ரெண்டு இல்லைலாம் இல்லைப்பா, அதுக்கும் மேலே உனக்கு நான் தான் உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பின்னாடியே பார்த்தீங்கன்னா என்சாண்ட்ரஸ் நடந்து வராங்க. ஸோ இவங்கெல்லாம் பிஸியாக பேசிக்கும் போது என்சாண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்க ஸ்டாச்சுஸை பார்த்தீங்கன்னா ஏவி விடுறாங்க. அந்த ஸ்டாச்சுஸ்க்கெலாம் உயிர் வருது. நம்ம ஜான் கான்ஸ்டன் பின்னாடி அடிக்க வரும்போது நம்ம ஸ்வாம்திங் வந்து அந்த ஸ்டாச்சு அடித்து நொறுக்கிடுறாரு. இன்னொரு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்மேன் அட்டாக் பண்ண வருது. இது மாதிரி என்சாண்ட்ரஸ் பேசுறது அது மூலமாக தெரியுது. நீ ஒரு திருட, நீ ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ப்ராமிஸை நீ மீறிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் மூஞ்சில ஒரு கீரல போடுது. நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாச்சுஸும் அடிச்சு போடுறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாச்சு கேட்குது, உனக்கு வாழ்க்கையை வெறுக்கலையா அப்படின்னு கேட்குறேன். பேட்மேன் ஒன்று நான் ஏன் வெறுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்வாம்திங் மற்ற ஸ்டாச்சுஸ் சமாளிச்சிருக்கும் போது என்சாண்ட்ரஸ் அங்கே வந்து எஸ்கேப் ஆகுது. ஸோ நம்ம பேட்மேன் என்சாண்ட்ரஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி போகும்போது யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்சாண்ட்ரஸ் எதுவும் பதிலும் சொல்ல, நீ சாகணும் அப்படின்னு சொல்லுது என்சாண்ட்ரஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் உனக்கு என்கிட்டருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது நம்மளோட என்சாண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பேட்மேன் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த என்சாண்ட்ரஸ் சொல்லுது, நான் தான் அவனோட மொதல் லவ், நான் தான் அவனோட மொதல் பிளட், நீ தான் நான் தான் நீ, நம்மளோட சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேனை கீழே தள்ளிவிட பேட்மேன் அங்கேயே கீழே விழுந்துறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் முழிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே புரியல அவருக்கு என்ன நடக்குது இங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஜான் கான்ஸ்டன் நீ ஏன்ப்பா அந்த என்சாண்ட்ரஸோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுற அப்படின்னா, நம்ம பேட்மேன் வாயை மூடுறா அப்படின்றாரு. ஏன்னா பேட்மேன் செம்ம கடுப்பாயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜான் கான்ஸ்டனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த இடத்துல. நம்ம பேட்மேனும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல், கான்ஸ்டன் எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குது, எனக்கு இதுக்கான பதில்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஜான் கான்ஸ்டன் இது ஏதோ ஒரு செத்த இது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்மளோட சின்ன வயசு ப்ரூஸ் வேன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருக்காரு. அது ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல மாதிரி ஒரு விஷன் மாதிரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் பாட்டு பாட்டே ஓடிட்டு இருக்காரு. அப்போ ப்ரூஸ் உன்னோட டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா என்ன டைம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பயப்படாத அப்படின்னு சொல்லி என்சாண்ட்ரஸ் அங்கே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி என்சாண்ட்ரஸ் அங்கே திரும்ப ஓட ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம பேட்மேன் தோத்தன மாதிரியே இப்போ ப்ரூஸ் வேன் சின்ன வயசுலேயும் அவர் அந்த என்சாண்ட்ரஸை தோத்துக்கிட்டு இருக்கு. ஏய் நில்லு எங்கே போற அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நம்மளோட தாமஸ் வேன் அப்புறம் மாத்தா ரெண்டு பேரும் ப்ரூஸ் எங்கே போகிற போகாத அந்த பக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்சாண்ட்ரஸ் துரத்திக்கிட்டே போகிறாரு. அதோட அந்த விஷன் முடியுது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜான் கான்ஸ்டன் சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் கம்யூனிட்டி.
ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜிக்கல் பீப்புள் தான் இருப்பாங்க, நிறைய மேஜிக் தெரிந்தவங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம ஜான் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனை கூட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே மேஜிக்கல் நிறைஞ்ச ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இஷ்யூ ஒன்ல பார்த்தா அதே போம்பலை. ஸோ அந்த மேஜிக்கல் லேடி, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டானா, இந்த டைமென்ஷன் இருக்க ஜட்டானா அவங்க தான். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. அதில் நீங்கள் எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சட்டானா சொல்ல எல்லோரும் அங்கே உட்காடுறாங்க. ஸோ டெட்மேன் அங்கே வராரு. டெட்மேன் வந்து அங்கே இருக்க ஒரு ஆள்குள்ள போந்துட்டு இந்த மாதிரி அங்கே உட்காந்து பேசிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு செத்தவங்களோட பேசணுன்ற ரொம்ப ஆசையாக இருந்தால் என்கிட்ட பேசுங்க, நான் தான் அதுக்கான ஆள் அப்படின்னோன்னா நம்மளோட ஜான் கான்ஸ்டன்ட் பாஸ்டன் பிராண்ட் இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்றாங்க. ஏன்னா டெட்மேனோட ஒரிஜினல் பேர் பாஸ்டன் பிராண்ட்னா அவர் ஒரு ஸ்பிரிட்டாக சுற்றிட்டு இருப்பார், இந்த மாதிரி நல்லது செஞ்சுட்டு இருப்பார் எல்லாருக்கும். ஸோ நம்மளோட சட்டானா இங்கே வந்து போயிடுன்னு சொல்லி அவங்கள அடித்து துரத்திடுறாங்க டெட்மேன் அங்கேருந்து. ஸோ அந்த ஆள் ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து போகிறாங்க. இந்தமாதிரி ஜான் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சட்டானாவை பிடிச்சி ஏதோ ஒரு மாதிரி மேஜிக்கல் விஷயமா பண்ணுறாரு. பேட்மேனுக்கு சம்மக்கம் வருது, கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுற நீ, அவ்வளோ எதுக்கு நீ இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நான் கொடுமைலாம் ஒன்றும் படுத்தலை, உனக்கு தேவையானது தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி மிஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம பேட்மேனுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுங்கன்ட்டு, ஏதோ மேஜிக்கல் வேர்ட்ஸ்லாம் கேட்குது அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ப்ரூஸ் வேன் அங்கே உட்காந்துருக்கார் நம்ம பேட்மேனுக்கு எதிர்க்கவே, நம்ம பேட்மேன் வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே புகையாக கிளம்புது. ஸோ நம்ம பேட்மேனுக்கு இன்னுமே ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. திடீர்னு அவர் திரும்ப முழுசுமாக பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரைனேஜ் மாதிரி ஒரு மாதிரி டார்க்கான ஏரியாவாக இருக்குது, சுற்றி ஒரே புகை மூட்டமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்சாண்ட்ரஸ் ப்ரூஸ் வேன் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரூஸ் நீ எனக்கு சொந்தம், நீ ப்ராமிஸை மீறிட்ட, நம்மளோட டீலை நீ உடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயமே இல்லாதவன் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட தாமஸ் வேன் மார்த்தா ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்க. நம்மளோட ப்ரூஸ் அதான் பேட்மேன், அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க, அவருக்கு அந்த இதே ஒன்றுமே புரியல. தெரியும் அவங்க அப்பா அம்மா இறந்து கிடந்ததை பார்த்தோன்னே உடனே நம்ம பேட்மேன் நான் என்ன செய்யணும் இப்போ இதெல்லாத்தையும் மாத்தா அப்படின்னோடனே, நம்மளோட என்சாண்ட்ரஸ் நீ டீலை மீறிட்ட, அதுக்கான தண்டனை உனக்கு இதுதான் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்க ஒரு எலி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்சாண்ட்ரஸ் காலை கடிக்க உடனே என்சாண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிஸ்டைரக்ட் ஆகிறாங்க. நம்ம ஜான் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு பிஸ்டல் எடுத்து டம்ப் விட்டுறாரு, என்சாண்ட்ரஸ் அங்கேயே செத்துருது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வேணும் செத்துறாரு, அந்த குட்டி பையன் ப்ரூஸ் வேணும். ஸோ நம்ம பேட்மேனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னோட உடம்பு அப்படின்றாங்க. ஆமாம் அது உன்னோட உடம்பு தான், அது நீ சின்ன பையனாக இருக்கும் போது. ஸோ இப்போ நீ இந்த ஹெல்லை விட்டு வெளில போக போகிற அப்படின்றாங்க. நீ இவ்வளோ நேரமாக இந்த ஹெல்லுக்குள்ளே தான் இருந்திருக்க அப்படின்னானே, என்ன ஹெல்லா இதுக்குள்ளே தான் நான் இருந்திருக்கேன், என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் நமக்கே ஓரளவுக்கு புரியுது, இந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து அதாவது இந்த ஜோக்கரை கொல் சண்டை போட்டுட்டு இருக்கிற போது இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஒரு சின்ன வயசுலேருந்து என்சாண்ட்ரஸை மீட் பண்ணியிருக்காரு, பட் அப்போ ஏதோ ஒரு ப்ராமிஸ் போட்டிருக்காங்க, அதை ஒரு நிறைவேற்றவே இல்லை. அதனால தான் அந்த என்சாண்ட்ரஸ் திரும்ப வந்து நம்ம பேட்மேனோட சோலை எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஹெல்லுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ அந்த என்சாண்ட்ரஸ் போய் நம்ம பேட்மேன் உடம்புக்குள்ளே இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் புரியாமல் வந்திருக்கு என்னென்ன நடக்குது, ஒரே குழப்பமாக இருக்குன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து அதான் இந்த கொஞ்ச நாளாக வந்து இந்த மாதிரி அவர் உடம்புல இல்லாமல் இருந்துட்டு இருந்திருக்காரு, என்சாண்ட்ரஸ் அவர் உடம்ப கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் வந்து சரி நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ நம்ம ஜான் கான்ஸ்டன்ட் எங்கே போகிற அப்படின்னானே, எங்கே போகணுமோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா திரும்ப போக மோட்டமாக மாறுது, திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டர் இருக்கிறாரு. உடனே பேட்மேன்ட்ட அவர் சொல்கிறாரு, பேட்மேன் நீ ஹெல்லோடே சண்டை போட்டிருக்க அவனோட சோலுக்காக, பெரிய விஷயம்தான், ஆனால் நீ இப்போ எனக்கு முன்னாடி இருக்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜோக்கருக்கும் பேட்மேனுக்கும் அந்த கோதம் ரிவர் பிரிட்ஜில் நடந்த ஃபைட்டை காட்டுறாங்க. ஸோ நம்ம பேட்மேனுக்கும் ஜோக்கருக்கும் பயங்கரமாக நடக்குது ஃபைட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் சொல்கிறேன், ஆமாம் நான் அதை நிறுத்தலை, ஜோக்கரை அடித்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜோக்கரை அடித்து அவர் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் உழுவுற இதில் இருந்திருக்காரு அந்த பிரிட்ஜிலேருந்து, நம்ம பேட்மேன் கையை கொடுத்துருக்காரு. பட் அந்த சமயத்தில் என்னமோ நடந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கையை கொடுக்காமல் விட்டுறாரு, ஜோக்கர் அங்கேருந்து உளுந்து இறந்துடுறாரு. அப்படி தான் அவருக்கு இப்போ புரியுது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீ இது எல்லாத்துக்குமே அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நீ இப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை வந்து ஒரு ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவனோட கடைசி சான்ஸ் அப்படின்றப்போ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை அப்படியே திறக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்றேன், அவன் எப்படியாவது உயிரோடு இருக்கணும்,
அவர் யாரை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் தான். ஸோ இந்த மாதிரி அவர் திறந்தான்னு பார்த்தீங்கன்னா அவர் சோல் அங்கேருந்து மறைஞ்சிருது, நம்ம பேட்மேன் மறைஞ்சிடறாரு. ஸோ மறுபடியும் அவர் பிரிட்ஜுக்குள்ளேருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து உழுவுறதெல்லாம் காட்டுறாங்க. நம்மளோட பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்லை விட்டு வெளில போயிடுறாரு, தன்னோட உடம்புக்கே திரும்ப அவர் போயிடுறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோக்கர் அங்கேருந்து விழுந்தார்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சாவே இல்லை, திரும்ப ஏஞ்சு அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த கில்லிங் ஜோக்கோட ஒரு எஃபெக்ட் அதே மாதிரியே இருக்குது, செம்ம. எந்த டைமென்ஷன்லுமே ஜோக்கருக்கு சாவே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்குது, எப்பவுமே ஜோக்கர் தலை தலை தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடூரமாக இந்த இஷ்யூ முடிச்சுட்டாங்க மொத்தமாக இந்த சீரீஸையும். ஸோ என்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன ஜஸ்ட் மாதிரி நான் சொல்லலாம். இத்தனை நாளாக என்சான்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ப்ரூஸை மீட் பண்ணியிருக்கா, அப்போ ஏதோ ஒரு டீல் போட்டிருக்காங்க, அந்த டீலை வந்து நம்ம ப்ரூஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ அதனால என்சான்ட்ரஸ் திரும்ப வந்து நம்ம பேட்மேனோட உடம்பு எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ஹெல்லுக்கு போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஜான் கான்ஸ்டைன் இந்த மாதிரி பேட்மேன் ஹெல்ப் பண்ணால், ஏன்னா ஒரு மேஜிக்கல் ஒரு ஹீரோவில். ஸோ அதனால் பேட்மேனை ஹெல்ப் பண்ணால் அங்கே வந்திருக்காரு. ஸோ இதுதான் நடந்துச்சு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த என்சான்ட்ரஸோட ஃபைட் பண்ணி திரும்ப தன்னோட உடம்புக்கே அவர் வராரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு செமையான ஒரு ஹாரர் காமிக்க பார்த்துருப்பீங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். ஸோ இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீரீஸை பண்ணேன், பேட்மேன் வாய்ஸில் பேசுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் இது போல் கிடச்சிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்ன காமிக் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க டிசி காமிக்ஸ். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேட்மேன் சூப்பர்மேன், அதாவது பேட்மேன் ஹூ லாஃப்ஸ்க்கு நடக்கிற அந்த இதில் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு அஞ்சு இஷ்யூ அந்த காமிக்கை கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ரீபான் அது கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் கிரீன் ஆரோ த டச் ஆஃப் மிடாஸ் அப்படி கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து போடுறேன், சீக்கிரமே வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த காமிக்ஸில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றத உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த காமிக் மார்வல் வேணாலும் சரி, டிசி வேணாலும் சரி, எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே வீடியோ வரும். உங்களை இன்னொரு செம்மையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.